இந்திய வாடிக்கையாளர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில விற்பனைக்கு வந்த எலக்ட்ரிக் கார்கள்ல ஒன்னு டாடா டியாகோ இவி அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2022 வருஷம் செப்டம்பர் மாசம் தான் டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்திய மார்க்கெட்ல டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருக்கு 20,000 மேற்பட்ட முன்பதிவு, அதாவது புக்கிங்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் காருக்கு 20,000 மேற்பட்ட முன்பதிவுகள் கிடைப்பது என்பதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையிலே மிகப்பெரிய சாதனையா தான் பார்க்கப்பட்டு இருக்கு. மிகவும் குறைவான விலைதான் டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு மிகவும் முக்கியமான காரணமா திகழ்துன்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்பம்சங்கள் நிரம்பிய டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய ஆரம்ப விலை வெறும் 8.49 லட்சம் ரூபாய் மட்டுமே. அதே சமயம் டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய டாப் வேரியன்ட் விலையோ வெறும் 11.79 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே எக்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இது அறிமுக சலுகை விலை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் முன்பதிவு செய்யக்கூடிய 20,000 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த விலையில டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த 20,000 முன்பதிவுகளும் டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டன அப்படின்னு சொல்லலாம். அதனால டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டியாகோ எலக்ட்ரிக் காருடைய விலையை தற்போது அதிரடியா உயர்த்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு முன்பதிவு செஞ்சு கொள்ளலாம் என நினைத்துக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த விலை உயர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இனி அவங்க டாடா டியாகோ எலக்ட்ரிக் காரை வாங்குவதா இருந்தாங்க அப்படின்னா கூடுதல் தொகையை செலவழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. மேலும் 10,000 பேருக்கு சலுகை விலையில டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிரடியா விலையை உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்றோம். டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய விலை 20,000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்குங்க. அனைத்து வேரியண்டுகளும் இந்த விலை உயர்வு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய அனைத்து வேரியண்டுகளுடைய விலையும் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போ சீரா 20,000 ரூபாய் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அதனால டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய ஆரம்ப விலை இனிமேல் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா 8.69 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்பு 8.49 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிக் காருடைய டாப் வேரியன்ட் விலை பாத்தீங்கன்னா இனிமே 11.99 லட்சம் ரூபாயா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி 11.79 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. ரேஞ்ச் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார்ல 19.2 கிலோவாட் ஹார் மற்றும் 24 கிலோவாட் ஹார் என ரெண்டு விதமான பேட்டரி ஆப்ஷன்கள் கொடுத்திருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் முறையே 250 கிலோமீட்டர்கள் மற்றும் 315 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியை ஒரு முறை நீங்க ஃபுல்லா சார்ஜ் நிரப்பினீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியும், இதுதான் ரேஞ்ச் எனப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார் விலை குறைவானதா இருந்தாலும் கூட ஏராளமான வசதிகள் வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, மழை வந்துச்சு அப்படின்னா தானா இயங்கக்கூடிய வைபர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், கனெக்டட் கார் டெக்னாலஜி மற்றும் எலக்ட்ரிக் முறை அட்ஜஸ்டட் செய்யக்கூடிய மற்றும் மடித்து வைத்து கொள்ளக்கூடிய ஓஆர்விஎம்கள் போன்றவை முக்கியமான அம்சங்களா இதுல பார்க்கப்படுது. டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார்ல வசதிகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமா நம்மளால அறிந்து கொள்ள முடியுதுங்க. டாடா டியாகோ எலக்ட்ரிக் காருடைய டெலிவரி பணிகள் இப்போ தொடங்கி விட்டன அப்படின்னு சொல்லலாம். 20,000 பேர் முன்பதிவு செஞ்சிருக்கிறதுனால இந்தியாவில் அதிகமா விற்பனை ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கார டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை உற்சாகத்துடன் வரக்கூடிய காலங்களில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இன்னும் நிறைய எலக்ட்ரிக் கார்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஒரு டாடா ரசிகரா, மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அருமையான தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.